நீல அத்துங்கஸ்தனகதிகட்டிய சுத்தம் உத்போதிய கிருஷ்ணம் பாராட்டியம் சுவம் சிறிய சரசர சுத்த பத்தியாத்மேந்தி சுசிஷ்டாயாம் சிறிய நிகழ்தும் யா பலாகத்தே பொங்குதே கோதாதசை நம இதம் இதம் போய வாஸ்து புயக அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கக்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் மின்னூசியால் பாடி கொடுத்தாள் நட்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளே சொல்லு சூடி கொடுத்த சொல்லக்கூடிய தொல்பாவை பாடியுள்ள பல்வளையாய் நாடி நீ வேங்கடவருக்கே என்னை விதி என்ற இம்மாற்றம் நான் கடவா இன்னமே நல்கு. இன்றிலிருந்து மார்கழி மாதம் இருக்கிறது. மாதங்களில் நான் மார்கழி என்று கண்ணபிரான் கூறியிருக்கிறான். ஏனென்றால் அந்த மாதத்தில்தான் நம்முடைய மனமானது ஒருநிலைப்படுகின்ற நேரம். அது தேவர்களுக்கு இளங்காலை பொழுது. அப்பொழுது நம் மனம் அமைதியாக இருக்கும். அந்த பொழுதில் நாம் ஏவனை பற்றிய சிந்திக்க வேண்டும் என்பதையே ஆண்டாள் இந்த மார்கழி மாதத்தில் நோன்பு நோற்று நமக்கு இதை கூறுகிறாள். ஆண்டாளின் திரு அவதாரம் வராகர் பூமாதேவியை இரண்யாற்றிடமிருந்து காப்பாற்றி அவளை தன்னுடன் அணைத்து கொண்டு வந்தார். அப்பொழுது பூமாதேவி நடுநடுக்கி கொண்டிருந்தாள். அவள் நடுக்கத்தை போக்கிய வராகர் அவளுக்கு ஆறுதல் அளித்து அவளை திருமணமும் செய்து கொண்டார். அவளுக்கு தான் தயம் என்ற மந்திரத்தையும் உபதேசம் செய்தார். ஆகவே இதற்கெல்லாம் நன்றி கடனாக பூமாதேவி தான் பகவானுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று கருதினாள். ஆகவே அவள் அப்பொழுது பூமியில் அவதரித்த ஆழ்வார்களைப் போலே தானும் பூமியில் பிறந்து கண்ணனுக்கு பல பாமாலைகளை சூட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். பிறப்பில்லாத பகவானை பிறப்பிற்கும் மருந்தாக எண்ணி அடியார்கள் ஆண்டவனிடம் சரண் புகின்றார்கள். வைகுந்த வாழ்க்கையை வாழ விரும்புகிறார்கள். ஆனால் ஆண்டாளோ அந்த வைகுந்தத்திலிருந்து இறங்கி வந்து கண்ணன் அமிர்தம் ஆகிய தமிழ்ச்சுவையை உண்ண அவதரித்தாள். வைகுந்தவான் என்ற வாழ்க்கை குன்றாத வைகுந்தவான் போகன் தன்னை இகழ்ந்து இங்கே அவதரித்தாள். ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையிலாய் அவதரித்தாள். அவள் ஆழ்வார்கள் பாடிய பாடல்கள் கண்டு அவர்கள் போல் தானும் கண்ணனை அனுபவிக்க வேண்ட ஆசையில் அவதாரம் செய்தாள். தான் பிறப்பதற்காக அவள் தேர்ந்தெடுத்த ஊர் சீவில்லி புத்தூர் என்ற ஊரானது. அவர் பிறப்ப தந்தை பெரியாழ்வார். பெரியாழ்வார் பரிவினால் கண்ணன் மேல் திருப்பல்லாண்டு பாடினார். ஆகவே அத்தகைய ஒருவர்தான் தனக்கு தந்தையாக வேண்டும் என்று தன் தந்தையை தானே தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து பூமாதேவி ஒரு துளசி வனத்தில் அவதரித்தாள். ஜனகருக்கு சீதை கிடைத்தது போல பெரியாழ்வார் துளசி வனத்திற்கு வந்த பொழுது அங்கே ஒரு பெண் குழந்தையை துளசி செடி அருகில் கண்டெடுத்தாள். அந்த குழந்தை கடவுளின் கண்ணனின் பிரசாதம் என்று அவர் தான் எடுத்து வந்து அதை வளர்த்து வந்தாள். அந்த குழந்தைக்கு கோதா என்ற பெயரிட்டாள். கோ என்றால் வாக்கு, தா என்றால் அளிப்பவள், இனிய மொழிகளை அளிப்பவள் என்று பொருள். மற்றொரு பொருள் கோ என்றால் பூமி, தா என்றால் கொடுக்கப்பட்டவள், பூமாதேவியால் கொடுக்கப்பட்டவள். மற்றொரு பொருள் கோ என்றால் மாலை, தா என்றால் சூட்டியவள், பூமாலை பாமாலைகளை சூட்டியவள். ஆகவே இந்த பொருள்களுடைய கோதா என்ற பெயர்
அவளுக்கு அவர் சூட்டினால் அதுவே தமிழில் கோதை என்று நாம் அழைக்கிறோம். சிறு வயதிலிருந்தே ஆண்டாளுக்கு பெரியாழ்வார் தான் பாடிய கண்ணன் பாடல்களை எல்லாம் அவளுக்கு போதித்து வந்தார். கண்ணன் பிறப்பு, அவன் சிறுவயதில் அவன் செய்த லீலைகள் ஆகியவற்றையெல்லாம் அவர் பாட அதில் மயங்கிய சிறுமி கோதையும் தானும் கண்ணனை அடைய ஆசைப்பட்டாள். பெரியவளானதும் கண்ணனை எப்படியேனும் தான் மணந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு உபாயமும் செய்தாள். அந்த உபாயம்தான் மார்கழி நோன்பு என்பது. முன்பொரு காலத்தில் ஆயர்குல பெண்கள் மார்கழியில் நோன்பு நோற்று கண்ணனை அடைந்தார்கள். அதுபோல தானும் மார்கழி நோன்பு நிற்று கண்ணனை அடைய ஆசைப்பட்டாள். ஆகவே அவள் தன்னையே ஆயர்குல பெண்ணாக மாற்றிக்கொண்டாள். அவள் எடைச்சியாக மாறினாள். அவளுடைய உடை, நடை, ஆடை, முடை எல்லாம் எடைச்சி பெண்ணாக மாறியது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆய்குளமாக மாறியது. அங்கு உள்ள பெருமாள் கண் நந்த கோபன் குமரனாக காட்சியளித்தான். ஆகவே அவள் ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆய்ப்பாடியாக்கி அங்கு திருப்பாவைகளை தினமும் பாடி 30 நாளும் தன் தோழிகளை தூக்கத்திலிருந்து எழுப்புவது போல் எழுப்பி அழைத்து சென்று கண்ண வடபத்திர சாயி கோயிலுக்கு சென்று அங்கு அவருக்கு தினமும் பூமாலைகள் சுற்றி வந்தாள். ஏற்கனவே கோதைக்கு அவளது சூடி கொடுத்த சுடக்கொடியாள் என்ற பெயரும் உண்டு. ஒரு தடவை வடபத்திர சாயிக்கு மாலை சாற்றுவதற்காக பெரியாழ்வார் வைத்திருந்த மாலையை தானே சூட்டி அழகு பார்க்க பெரியாழ்வார் அதை கண்டு மனம் வருந்தினார். ஆனால் கண்ணனும் அவள் சூட்டிய மாலையே தனக்கு வேண்டும் என்று ஆசைப்பட்டதால் அன்றிலிருந்து அவள் தான் சூட்டிய கலைந்த மாலையே கண்ணனுக்கு விருப்பத்துடன் அளித்தாள். ஆனால் பொதுவாக உடுத்து கலைந்த நின் பீதக வாடை உடுத்து கலத்ததுண்டு, சுடுத்த துழாய்மலர் சூடி கலைந்தன சூடுமை தொண்டர்களும் என்று தொண்டர்கள்தான் பகவான் கயற்றிய மாலைகளையும் உடுத்து கலைந்த ஆடைகளையும் உடுத்தி கொள்வார்கள். ஆனால் இங்கோ பகவான் கோதை உடுத்து கலைந்த மாலையை விரும்பி சூட்டிக்கொண்டான். ஆக இவ்வாறு கோதையானவள் அந்த வடபத்திர சாயியிடம் பக்தி கொண்டு மேலும் கண்ணனை அடைவதற்காகவும் ஆசைப்பட்டாள். அதற்காக அவள் இருந்த நோன்புதான் மார்கழி மாதம் 30 நாட்களும் அவள் பாடிய பாடல்களில் காணலாம். முதல் பாட்டு, மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிடையீர், சீர்மல்கும் மாய்பாடி செல்வ சிறுமியிர்கள், ஊர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன், ஏறார்ந்த கண்ணே யசோதை இளஞ்சிங்கன், கார்மேனி சிங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான், நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்தேலோ பெம்பாவாய் என்று பாடுகிறாள். இந்த முதல் பாட்டில் அவள் எதற்காக நோன்பு செய்ய வேண்டும் என்பதை கூறுகிறாள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள், அந்த ஒளி பொருந்திய நாளாகவும் இருக்கிறது, நல்ல அறிவு மிக்க நாளாகவும் இருந்ததாம். நீராட போதுவீர், இங்கே அவள் இந்த பாடல்களில் நீராட்டம் நீராட்டம் என்று கூறுகிறாள். அதில் நீராடுதல் என்பது குளித்தல் அல்ல, பகவானுடைய எண்ணத்தில் திளைப்பது, பகவானை பற்றிய எண்ணங்களை மூழ்குவது, அதுதான் நீராடல், அவனுடன் கூடியிருப்பது, அதையே தான் பொருள்படும். மேலும் இதில் பறை பறை என்று வரும். அதில் உள்ள பறை என்பது பகவானுக்கு செய்யும் கைங்கரியம் என்பதையே குறிக்கிறது. அதுவே நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் என்று அவ தோழிகளை அழைக்கிறாள். சீர்மல்கும் ஆய்ப்பாடி, இந்த ஆய்ப்பாடியானது சீர்மல்கியது. ஏற்கனவே அது வந்து அந்த ஆய்குளத்தில் அந்த வள்ளல் பெறும் பசுக்கள் இருந்ததனால் இப்போ மிக செல்வம் மிக்க ஊராக இருந்தது. கண்ணன் மந்திக்கு பிறக்கப் போகிறான் என்று தெரிந்ததும் அது மிகவும்
அதனுடைய சீரானது பெருகிற்று. ஆகவே கண்ணன் பிறந்தவுடன் கோகுலமி வெள்ள பால் வெள்ளத்தில் மூழ்கியது என்று கூறலாம். சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமியர்கள். ஆகவே இந்த குலத்தில் பிறந்தவர்கள் செல்வந்தர்களாக இருப்பார்கள். அவர்களினுடைய பெண்களும் செல்வ சிறுமியர்களாக இருந்தார்கள். ஆனால் இங்கு செல்வம் என்பது நம் உலகினர் கூறும் செல்வம் அல்ல. இதுவானது பக்தி செல்வத்தை குறிக்கிறது. செல்வ சிறுமியர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன். நந்தகோபன் அரசன் இல்லையே, அவனுக்கு எதுக்கு கூர்வேல் எல்லாம் வேண்டும் என்று கேட்கலாம். ஆனால் கண்ணன் பிறந்ததிலிருந்து அந்த ஆய்ப்பாடியில் அசுரர்கள் அரக்கர்கள் வேறு உருவம் கொண்டு வந்து அவனை கொல்லுவதற்காக பல சதித்திட்டங்களை தீட்டினார்கள். ஆகவே அவர்களை எதிர்ப்பதற்காகவே அந்த நந்தகோபனுடைய வேலானது எப்பொழுதும் கூர்மைப்படுத்தி வைத்திருந்தானாம். ஆகவேதான் கூர்வேல் கொடுந்தொழில் என்று அவனை குறிப்பிடுகிறார். நந்தகோபன் குமரன். குமரன் என்றால் இந்த வயதே இளம் வயது. அவன் சிறுவனும் அல்ல, வாலிபனும் அல்ல, இடைப்பட்ட பருவம். நாம் இப்பொழுது டீனேஜர் என்று சொல்லுகிறோம். அந்த பதின்மர் பருவம் இளங்குமரன். அவன் தந்தைக்கு எப்பொழுதுமே தன்னுடைய மகன் வந்து சின்னவனாக தான் காணப்படுவான். குமரனாக நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி. அந்த யசோதையின் கண்கள் அவ்வளவோ அழகாக இருந்ததாம். ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். ஆனால் யசோதைக்கு அவருடைய மகன் சிங்கமாக தோன்றினானாம். அதையும் இளஞ்சிங்கம். சிங்கத்திற்கே பயம் தெரியாது, அது சிங்கக்குட்டிக்கு பயம் என்பதே தெரியாதாம். அவளுக்கு என்னதான் இருந்தாலும் தன் குழந்தை தனக்கு சிங்கமாகவும் வீரனாகவும் தீரனாகவும் காணப்படுவான். ஏனென்றால் அவன் சிறு குழந்தையாக தொட்டிலில் இருக்கும் பொழுதே சகடாசுரனை காலாலட்டி உதைத்து கொன்றான். பிறகு அந்த விளாம்பழமாகவும் கன்றாகவும் வந்த அரக்கர்களை கொன்றான். வாயுவை தன்னை அவனை தூக்கி கொண்டு செல்ல அந்த வாயுவை உருவத்தில் வந்த அரக்கரையும் கொன்றான். இந்த தன்னுடைய பாலில் விஷத்தை எடுத்துக்கொண்டு வந்த அமுதுவட்டியவளையும் அவன் கொன்றான். இவ்வாறு அவன் சிங்கம் போன்ற செயல்களை செய்ததால் யசோதை இளஞ்சிங்கம் என்று கண்ணனை குறிப்பிடுகிறாள் கோதை. கார்மேனி சிங்கன். பெருமாளுடைய உருவமானது கார்மேனி, கருத்த மீனி. கருமை நிறம் என்பது இந்த மேகத்தின் நிறம். மேகம் எப்பொழுது முழுமையாக ஆகிறதோ அப்பொழுதுதான் அது கருமையான நிறமாக இருக்கும். முழுவதுமாக தண்ணீரை சுமக்கும் பொழுது. அதே மாதிரி பகவானானவன் கருணை என்னும் கடலை, கருணை நீரை தன் உள்ள முழுவதும் இறைத்து கொண்டுள்ளான். ஆகவேதான் அவன் கருமையாக காணப்படுகிறான். ஆகவே கார்மேனி செங்கன், அவனுடைய கண்களானது சிவந்து காணப்படுகிறதாம். அதுதான் அவனுக்கு அரவிந்த லோசனன், தாமரைப்பூ போன்ற கண்ணன் என்பது பெயர். கார்மேனி கருத்த மேனியில் செங்கண்ணை உடையவன். அது பகவானுடைய கருணையை காட்டுகிறது, தயையை காட்டுகிறது. ஏனென்றால் அவன் அருகில் எப்பொழுதும் தாமரைப்பூ போன்ற பிராட்டி அமர்ந்திருப்பதால் அவளை பார்த்து பார்த்து அவனுடைய கண்களும் அந்த பிராட்டியின் போலவே தாமரை வடிவை ஏற்றதாம். செங்கன் கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான். அவனுடைய முகமானது கதிராகவும் சூரியனை போலும் இருந்தது. மதியைப் போலவும் குளிர்ந்து காணப்பட்டதாம். ஏனென்றால் அவன் எதிரிகளுக்கு சூரியனாக இருந்து வெப்பத்தை அளிப்பவன். தன்னுடைய அடியார்களுக்கு சந்திரன் போல குளிர்ந்து அவர்களுக்கு கருணை செய்வன். கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே என்று கூறுகிறாள். இந்த பாட்டின் முக்கியமான பொருள் இந்த நாராயணனே என்பதுதான். நாராயணன் என்பவன் யார் என்பதை பற்றி இங்கு நாம் பார்க்கலாம். அதில் நாராயணனே நே என்றால் அவன் மட்டும்தான். வேறிய நாராயணனே நமக்கு பறை தருவான். இங்கு பறை என்பது நான் முன்பே கூறினேன், அது பகவானுடைய கைங்கரியம் என்று பொருள்படும்.
ஆண்டாள் நோன்பு நொறுப்பதற்காக கண்ணனிடம் என்னென்ன கேட்கிறார்? சால பெரும்பரியே, பல்லாண்டு சேர்ப்பாரே, கோல விளக்கே, கொடியே, விதானமே என்று கேட்கிறார். இந்த சால பெரும்பறை, இந்த பெரும்பறை எங்களுக்கு வேண்டும். அந்த சத்தம் எல்லோருக்கும் ஆய்ப்பாடு முழுவதும் கேட்க வேண்டும். நாங்கள் நோன்பு நோக்கிறோம் என்பதை. ஏனென்றால் இந்த கிருஷ்ணர் குருச்சேத்திரத்தில் தன்னோட பாந்தசன்யத்தை ஊதிய பொழுது அதை கேட்ட கௌரவர்கள், பீஷ்மர், திருதராஷ்டிரன் எல்லோருடைய குலையும் நடுங்கியதாம். அத்தகைய பாந்தசன்யம் போல இந்த ஒளியை எழுப்பும் பறை எங்களுக்கு வேண்டும். பல்லாண்ட சேப்பாரு, கோல விளக்கு, விளக்கு வேண்டும், அழகான விளக்கு, கொடி, எங்களுக்கு எந்த ஒரு கொடி வேண்டும், விதானம் வேண்டும், மேல்கட்டி விதானம், அதாவது அவர்களுக்கு செல்லும் பொழுது அவளுக்கு மேலாக ஒரு விதானத்தை எடுத்துக்கொண்டு செல்வார்கள். ஆகியவை எல்லாம் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறார். இந்த ஆனால் இது வந்து கண்ணனின் கைங்கரியம் செய்வதற்கு எங்களுக்கு அந்த அருள், உன்னுடைய அருள் வேண்டும் என்பதுதான் உட்பொருளாக காணப்படுகிறது. நாராயணனே என்று கூறுகிறாள். என்று இதுதான் பெரிய பெயர். நாராயணனுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. எல்லா பெயர்களும் அவன் பெயர்தான். உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் அவன்தான். எல்லா பொருள்களின் பெயரும் பகவானுடைய பெயர்தான். எல்லா மொழிகளிலும் உள்ள எல்லா பொருள்கள் சொல்லினால் தொடர்ச்சி நீ, சொல்லப்படும் பொருளும் நீ என்று கூறுகிறார். அதனால பகவானுக்கு எல்லாம் பெயர். ஆனால் அதில் ஆயிரம் சிறந்த நாமங்களை தான் நாம் சகசரநாமம் என்று தினமும் அதை செய்விக்கிறோம். ஆகவே இதில் முக்கியமான பெயர் நாராயணன் என்ற பெயர் மிகவும் முக்கியமான பெயர். நாராயணன் என்பதற்கு மிக பொருள் நாரங்களை அயனமாக கொண்டவன், நாரங்களுக்கு அயனமானவன் என்று பெயர் என்று பொருள். நாரண, நார என்றால் ர என்றால் அழியக்கூடிய பொருள், ந ர என்றால் அழிவில்லாத பொருள், நித்திய வஸ்துக்கள். யார், எதையெல்லாம் நித்திய வஸ்துக்கள்? இந்த சித்துக்கள், அசித்துக்கள், இவை எல்லாமே நித்திய வஸ்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பரம், திருப்பார்கடல், வியூகம், அந்தர்யாமி, அச்சை என்று ஐந்து நிலைகளில் பகவான் காணப்படுகிறான். இதில் இந்த முதல் பாட்டு முதல் நிலையில் உள்ள பெருமாள், அவனுடைய முதல் வீடாக பரமபதத்தை குறிக்கிறது. இந்த பரமபதத்தில் தான் எப்பொழுதும் பகவான் இருக்கிறான். இது இந்த ஸ்ரீபதியாக ஸ்ரீமன் நாராயணன், அபராஜிதா நகர், அந்தமில்லதோ நாடு, தெளிவிசும்பு நாடு, பரமபதம், ஸ்ரீவைகுண்டம் என்னும் இடத்தில் நித்திய சூரிகளான கருடன், ஆதிசேஷன் அவர்கள் சூழ அந்த ஆதிசேஷன் மேல் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலா தேவிகளுடன் மற்ற நித்திய சூரிகள், சனகாதியர்கள் சூழ அவர்களால் கைங்கரியம் பெற்றுக்கொண்டு வைகுண்டத்தில் சுகமாக இருக்கிறான். இது இவன் காணப்படும் முதல் இடம். மற்ற இரண்டாவது திருப்பாவின் இரண்டாவது பாட்டு அவனுடைய திருப்பார்கடலையும், மூன்றாவது அவன் எடுத்த விபவங்கள் அவதாரங்களையும், நான்காவது அந்தரியாமையாக இருத்தலையும், ஐந்தாவது அவனுடைய அச்சை மீனிகளையும் விரிவாக காட்டுகிறது. இத்துடன் இந்த பாடலின் விளக்கத்தை நான் முடித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.